இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிரான்சிஸ்கன் முதல் இரண்டாம் மூன்றாம் சபையை சேர்ந்த அன்பு அருள் தந்தையர்களே, அருள் சகோதரர்களே, அருள் சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த 10 நாட்களாக புனித கிளாராவை பற்றிய செய்தியை வழங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகஸ்ட் மாதம் 2 தேதி முதல் நவநாளில் வானதூதர்களின் மரியாள் பெருவிழாவை உங்களோடு இணைந்து கொண்டாடுவதிலும், குறிப்பாக தாய்மரியில் கிளாரா என்கிற இந்த தலைப்புல இந்த நவநாள் சிந்தனை முதல் சிந்தனையாக நாம் இன்று எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் அசிசியில் உள்ள வானதூதர்களின் மரியாள் பேராலயமானது, அசிசி நகரம் என்பது மலையினுடைய உச்சியில் இருக்கின்றது. இந்த மலை அடிவாரத்தில், குறிப்பாக அசிசி நகருக்கு வெளியே உள்ள தரைத்தளத்தில்தான் இந்த வானதூதர்களுடைய மரியாள் பேராலயமானது அமைந்திருக்கின்றது. இப்பேராலயத்தில் புனித அசிசி பிரான்சிஸ் சீரமைத்த சிற்றாலயமாகிய போர்சியங்குளா உள்ளது. இதன் சிறப்பை பற்றித்தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். போர்சியங்குளா என்பது ஒரு லத்தீன் வார்த்தையாகும். அதற்கு சிற்றாலயம், லிட்டில் சாப்பல் என்று பொருள்படும். இச்சிற்றாலயமானது 22 அடி நீளம் மற்றும் 13.5 அடி அகலம் மட்டுமே கொண்டது. குறிப்பாக இந்த போர்சியங்குளா கிபி 352 366 இந்த காலகட்டத்தில் திருத்தந்தை லிபோரியஸ் என்பவரால் இதற்கான இந்த ஆலயம் கட்டுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்யப்பட்டு மௌனமட துறவிகளால் இந்த ஆண்டுகளில் இந்த சிற்றாலயமானது கட்டப்பட்டது. கிபி 516 புனித பெனடிக்ட் இந்த போர்சியங்குளாவில் வந்து தங்கி சென்றதாக ஒரு வரலாறு நமக்கு குறிப்பிடுகிறது. அவர் தங்கி சென்ற பின்பாக இந்த சிற்றாலயமானது பெனடிக்டைன் மௌனமட துறவிகளிடத்திலே சென்று சேர்ந்தது. இந்த சிற்றாலயம் ஒரு காலகட்டத்தில், இது ஒரு பள்ளத்தாக்கில் அமையப்பெற்ற இந்த சிற்றாலயமானது ஒரு காலகட்டத்தில் ஜோசேஃபாத் பள்ளத்தாக்கு என்று இந்த பள்ளத்தாக்கானது அழைக்கப்பட்டது. பின்னர் தான் இது புனித வானதூதர்களின் மரியாள் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகின்றது. காரணம், அந்த பகுதியில் மக்கள் அங்கமெங்குமாக செல்லுகின்ற பொழுது வானதூதர்களுடைய பாடும் குரலை அவர்கள் கேட்டதாக, அந்த கேட்டதனுடைய அடிப்படையில் தான் இது வானதூதர்களுடைய மரியாள் பள்ளத்தாக்கு என்றும் வானதூதர்களுடைய மரியாள் சிற்றாலயம் என்றும் இந்த போர்சியங்குளா ஆலயம் அழைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, கிபி 1208 பிப்ரவரி மாதம் 24 தேதி புனித அசிசி பிரான்சிஸ் இறை அழைத்தலை இங்கும் பெற்றார். காரணம், அவருக்கு பல்வேறு விதமான அழைத்தல்கள் இருந்தன. அந்த அழைத்தல்களில் ஒன்று இந்த சிற்றாலயத்தில் வைத்து கிடைக்கப்பெற்றது. பெனடிக்டின் மௌனமட துறவிகளிடமிருந்து, அதனுடைய உள்பிரிவாக இருந்த குளுனி சபையை சார்ந்த இந்த மௌனமட துறவிகள் கிபி 1200 பின்பாக இந்த சிற்றாலயத்தை அவர்கள் பராமரித்து வந்தார்கள். இவர்கள்தான், இந்த குளுனி சபையை சார்ந்தவர்கள் தான் கிபி 1211 போர்சியங்குளா மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற சிறிய நிலப்பகுதிகளை புனித பிரான்சிஸ்கோ அசிசியா மற்றும் அவரை சார்ந்த துவக்க கால சகோதரர்களிடத்திலே இந்த பகுதியையும் இந்த சிற்றாலயத்தையும் இந்த குளுனி சபையினர் வழங்கினார்கள். இந்த ஆண்டிலே தான்
எளிய சகோதரர்கள் அசிறிய பகுதியில் வாழத் துவங்கினார்கள். எனவே புனித பிரான்சிஸ்கு சபையினுடைய துவக்க காலம் இந்த தாய் மடியிலிருந்துதான் துவங்குகின்றது. பிரான்சிஸினுடைய ஆரம்ப கால சகோதரர்கள் மற்றும் அவருக்கு நெருக்கமான தோழர்கள் இந்த போஷியங்குளா ஆலயத்தையும் இந்த சிறிய பகுதியை தான் விரும்பினார்கள். காரணம், தாயினுடைய மடியிலிருந்து சபை தொடங்கப்பட்ட நிலையில் இந்த சபை விருட்சியமாக வளர்வதற்கு இந்த தாய் மடிதான் காரணமாக இருந்தது. எனவேதான் இந்த பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் சகோதரிகளுமே இந்த போர்ச்சுங்குளா ஆலயத்தை தாய் வீடாக கருதுகிறார்கள். புனித கிளாராவும் அதே கிபி 1211 ஆண்டில்தான் குருத்தோலை ஞாயிறு அன்று இரவு பொழுதினிலே புனித பிரான்சிஸ்கோ அசிசியை தேடி நாடி இதே போர்ச்சுங்குளா ஆலயத்தை தேடி வருகின்றார். தேடி வந்தது மட்டுமல்ல, தன்னை முழுமையாக தாய்மடிகளே கையளிக்கக்கூடிய அந்த நிகழ்வும் இந்த இடத்தில்தான் நிகழ்ந்தேறியது. அது மட்டுமல்ல, தன்னை தவ வாழ்வுக்கு உட்படுத்துவதற்காக தன்னுடைய தலைமுடியை காணிக்கையாக்கியதும் இந்த சிற்றாலயத்தினுடைய பலிபீடத்தில்தான். நற்கருணை ஆண்டவருடைய திருமுன்னிலையில் தாய் மடியாக தாய் மடியில தாயினுடைய திருச்சன்னதியில தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற அந்த நிகழ்வும் இங்குதான் நடைபெற்றது. எனவே இந்த கிளாரா தன்னுடைய இல்லத்தை விட்டுவிட்டு உலகத்தை வெறுத்து திருமணம் செய்ய மறுத்து புனித பிரான்சிஸின் இடத்திலே தஞ்சமடைந்த அந்த வேளையில் மரியாவின் முன்னிலையில் தன்னை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த இந்த இடத்தில் பல நேரங்களில் இதற்கு முன்பாக தன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக பல முறை தன் பணியாளர் தோழியுடன் இந்த கிளாரா வந்து புனித பிரான்சிஸ்கோ அசிசியை சந்தித்து தன்னுடைய ஆவலையும் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய எதிர்காலம் குறித்தும் பின்னர் உலக நிலையிலிருந்து உலக வாழ்விலிருந்து விடுபட்டு எவ்வாறு தன்னை ஆண்டவரிடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்று ஆலோசித்ததும் இந்த சிற்றாலயத்தில்தான், இந்த தாயின் மடியில்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கிளாரா மீண்டும் போர்ச்சுங்குளாவில் சன் தமியானவில் பல ஆண்டுகளாக மௌனமட துறவியாக அடைபட்ட நிலையில் வாழ்ந்த நிலையிலும் மீண்டும் போர்ச்சுங்குளாவில் தாய்மடியை தேடி நாடி வருகின்றார். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது புனித அசிசி பிரான்சிஸ் புனித கிளாராவை பல முறை சன் தமியானோ ஆலயத்திற்கு சன் தமியானோ மௌனமட துறவிகளை அதிலும் குறிப்பாக கிளாராவை பல முறை சந்திக்க சென்று இறை வார்த்தையை அவர்கள் மத்தியில் போதிக்கின்றார். அவர்களுக்கு பல்வேறு விதமான அறிவுரைகளை கொடுக்கின்றார். இவ்வாறு இறை வார்த்தையை இறைவனுடைய பிரசன்னத்தை எடுத்துச் செல்கின்ற பொழுது கிளாரா தாய் ஒரு ஆவலை அவரிடத்தில் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய விருப்பத்தை அசிசி பிரான்சிஸின் இடத்துல வெளிப்படுத்துகிறார். அன்பு தந்தையே, உம்மோடு நான் உணவருந்த வேண்டும், அதற்கு நீர் ஆசிக்க வேண்டும் என்று தன்னுடைய வேண்டுதலை அசிசி பிரான்சிஸிலே வெளிப்படுத்துகின்ற பொழுது அசிசி பிரான்சிஸ் கேட்டும் கேட்காதது போல சென்று விடுகின்றார். இந்த தாய் கிளாராவினுடைய ஆவலை கேட்டறிந்த அவருடைய துவக்க கால சகோதரர்கள் எளிய சகோதரர்கள் இந்த பிரான்சிஸின் இடத்துல சென்று, தந்தையே, உமக்கு இது நியாயமா? தாய் கிளாரா தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்த இருக்கிறாரே, உம்மோடு உணவருந்த வேண்டும் என்று தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்த இருக்கிறாரே, நீர் ஏன் அனுமதி கொடுக்க கூடாது என்று கேட்ட பொழுது அதே சகோதரர்களிடத்திலே, உங்களுக்கு இது விருப்பமா என்று கேட்க, ஆம் தந்தையே, நாங்களும் விரும்புகிறோம், நாங்களும் அந்த நேரத்திற்காக காத்திருக்கின்றோம் என்று சொல்லிய உடனே ஒரு நாளை குறிப்பிடுகின்றார்.
அந்த நாளில் அதிலும் குறிப்பாக இந்த போர்ஷியங்குலா ஆலயத்தில் இந்த சிறிய இடத்தில் எளிய சகோதரர்களோடு உணவருந்துவதற்கான ஏற்பாடுகளை புனித அசிசி பிரான்சிஸ் செய்கின்றார். அந்த நாளும் வந்தது. தாய் கிளாரா தன்னுடைய சக சகோதரி ஒருவரோடு இணைந்து பவனியாக புனித பிரான்சிஸினுடைய துவக்க கால சகோதரர்கள் அவரை பவனியாக இந்த போர்ச்சுகங்களால் நோக்கி இந்த தாய் மடியை நோக்கி அழைத்து செல்கின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த சிற்றாலயம் வந்து சேர்ந்தவுடன் தாய் கிளாராவுக்கு பல்வேறு நினைவுகள் நினைவலைகள் அவருடைய உள்ளத்தை தாக்குகின்றது, அவருடைய இதயத்தை தாக்குகின்றது. இந்த பலிபிடத்தில் முழந்தாள் படியிட்டு எங்கு தன்னுடைய முடியை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாரோ, எங்கு தன்னுடைய தவ வாழ்வை துவங்கினாரோ, எங்கு ஏழையாம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்தாரோ, எந்த இடத்தில் அசிசி பிரான்சிஸோடு எவ்வாறு இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும் என்று பலமுறை ஆலோசனை செய்தாரோ, அதே இடத்தில் முழந்தல் படியிட்டு ஜெபிக்கின்றார். பின்னர் அவர் சென்று நடந்த இடங்களை எல்லாம், எளிய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடங்களை எல்லாம் ஒவ்வொரு இடமாக சென்று பார்த்து சந்திக்கின்றார். இவர் இவ்வாறாக சுற்றி ஒவ்வொரு இடங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் அசிசி பிரான்சிஸ் உணவுக்காக தயார் செய்து தரையிலே விரிப்புகளை ஏற்படுத்தி கிளாராவையும் அவருடைய சக தோழியையும் எளிய சகோதரர்களையும் அழைத்து உணவருந்துவதற்காக அமருகின்றார்கள். அசிசி பிரான்சிஸினுடைய அருகில் கிளாராவும், கிளாராவினுடைய அருகில் அவருடைய சக சகோதரியும், அவருடைய அருகில் மற்ற பிற சகோதரர்களுமாக இணைந்து மொத்தமாக அமர்ந்திருக்கின்ற வேளையிலே உணவருந்துவதற்கு முன்பாக தந்தையாம் பிரான்சிஸ் இறை வார்த்தையை, இறைவனுடைய பிரசன்னத்தை அங்கே எடுத்து சொல்லுகிறார். இந்த வேளையில் அனைவருமாக இணைந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக தியானித்து இறை வார்த்தையால் தங்களை முழுமையாக ஐக்கியமாக்குகின்ற இந்த வேளையில்தான் இந்த சிற்றாலயத்தை சுற்றியும், இந்த சிற்றாலயமும் சிற்றாலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் குறிப்பாக அந்த வனப்பகுதி முழுவதுமாக தீ புழம்பானது, தீ சுவாலையானது பற்றி எறிவதை இந்த அசிசிவாள் நகர மக்களும் சரி, அருகில் இருக்கின்ற கிராம மக்களும் சரி பார்க்கின்றார்கள். ஐயோ, சகோதரர்களுக்கு என்ன ஆயிற்றோ, அசிசி பிரான்சிஸ்க்கு என்ன ஆயிற்றோ, போர்ச்சுகுலா ஆலயத்திற்கு என்ன ஆயிற்றோ, இந்த வனப்பகுதிக்கு என்ன ஆயிற்றோ என்று பதற்றமடைந்தவர்களாக ஆலயம் தேடி வருகிறார்கள். தீ சுவாலை இருக்கின்ற இந்த பகுதியை நோக்கி தேடி வருகிறார்கள். வந்தவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. அங்கே எந்த இடமும் பற்றி எறியவில்லை, எந்த காடுகளும் பற்றி எறியவில்லை, சிற்றாலயமும் பற்றி எறியவில்லை, எளிய சகோதரர்களும் பற்றி எறியவில்லை. எனவே உள்ளே என்ன நடக்கிறது, எதற்காக இந்த ஒளி வெள்ளம், எதற்காக இந்த ஒளியினுடைய பிரசன்னம் என்று இந்த மக்கள், அசிசிவாழ் மக்களும் பிற கிராமத்து மக்களும் சிற்றாலயத்தினுடைய கதவை திறந்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு அதிசயத்தை பார்க்கின்றார்கள், ஒரு அற்புதத்தை பார்க்கின்றார்கள். அசிசி பிரான்சிஸும் தாய் கிளாராவும் எளிய சகோதரர்களும் இந்த சகோதரியுமாக இணைந்து ஆண்டவரிடத்திலே தங்களை முழுமையாக ஐக்கியமாக்கி தியானத்திலே தங்களை ஈடுபடுத்தி தங்களையே மறந்த நிலையில் இருக்கின்ற பொழுது ஒளியினுடைய பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னம் அந்த இல்லம் முழுவதுமாக, அந்த ஆலயம் முழுவதுமாக, அந்த வனப்பகுதி முழுவதுமாக நிறைந்திருப்பதை பார்க்கின்றார்கள். எங்கே இறை வார்த்தை பகிரப்படுகின்றதோ அங்கே உள்ளம் பற்றி எறியக்கூடியதாக இருக்கும் என்பதை எம்மாவூஸ் சீடர்கள் அறிந்ததை போல, இறை வார்த்தையை அறிவிக்காமல் என்னால் இருக்க முடியாது என்கின்ற எரேமியா இறைவாக்கினருடைய அந்த உள்ள முழுவதும் பற்றி அறிந்த எரேமியா இறைவாக்கினரை போல, இறை வார்த்தையானது, இறை பிரசன்னமானது அந்த இடம் முழுவதுமாக பற்றி எறிந்து பிரகாசமாக ஒளி வீசுகின்றது. இதை பார்த்த மக்கள் தங்களையே முழுமையாக
தாய்மடிகள் அர்ப்பணித்தவர்களாக நற்கருணை ஆண்டவரிடத்துல அர்ப்பணித்தவர்களாக இந்த காட்சியை கண்டபின்பாக அவர்கள் மீது வைத்திருந்த மரியாதையை பெருக்கிக் கொண்டு மீண்டுமாக மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் ஆசீர்வாதத்தோடும் தங்கள் இல்லம் தேடிச் செல்கிறார்கள். பிரியமானவர்களே, சிறிது நேரத்திற்கு பின்பாக மீண்டும் தன்னுடைய சுய நினைவுக்கு திரும்பியவர்களாக அசிசி பிரான்சிஸும் தாய் மரியாளும் இணைந்து விண்ணக உணவையும் விண்ணக பகிர்வையும் பெற்ற பின்பாக அந்த எளிய உணவை உட்கொண்ட பின்பாக தாய் கிளாரா சான் தமியானோ ஆலயத்திற்கு தன்னுடைய மௌனமட அந்த இல்லத்திற்கு மீண்டுமாக திரும்பிச் செல்கின்றார். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அனைத்து சகோதரிகளும் எல்லையில்லா மகிழ்ச்சியை பெறுகின்றார்கள். தாய்மடியை தேடி நாடி வருகின்ற ஒவ்வொருவரும் இறை பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு ஒளியின் பிரசன்னத்தால் நிறைந்திருக்கின்ற வேளையிலே மகிழ்ச்சியின் மக்களாக ஆசீர்வாதத்தின் மக்களாக மாற்றப்படுவார்கள். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.